ஒன்று முதற்கொண்டு 34 வசனங்களை வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர் பன்னிருவரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படி எனில், அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார், அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்கா இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசும்படி இந்த வார்த்தை தந்திருக்கிறீர். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. அடியார்கள் உம்முடையவர்கள் அப்பா. எங்களோடு கிருபையாய் பேசுவீராக. வார்த்தைகள் ஜீவனும் ஆவியும் ஆயிருக்கிறது. அது இருபெரும் கருக்குள்ள பட்டயம். ஆகையால் இந்த காலைகளிலே உம்முடைய வார்த்தைகளை எதற்காய் அனுப்புகிறீரோ அந்த வார்த்தை கிரிய செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியேனை மறைத்து கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்து எனக்கு உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு ஆகட்டும். வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷரையும் அழைத்து தனக்கு நேரிட போகிற காரியங்களை அவர்களுக்கு விவரித்து சொல்கிறவராய் காணப்பட்டார். தான் எருசலேமுக்கு போனால் இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை அவர்களுக்கு சொல்லுகிறவராய் காணப்பட்டார். மாத்திரமல்ல, அந்த தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது என்ன செய்யும், நிறைவேறும் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போனார். போகும்போதே சொல்லுகிறார், அங்கே போனால் அவர்கள் அங்கே புறஜாதியாருடைய கையிலே கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை வாரினால் அடிப்பார்கள், பரிகாசமும் நிந்தையும் அடைவார், துப்பப்படுவார், அவரை சிலுவையிலே அடிப்பார்கள், மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு கூட என்ன செய்வார், எழுந்திருப்பார். இவர்களை விவரமாய் சொன்ன போதிலும் சீஷர்கள் இதனுடைய கருத்தை என்ன செய்யவில்லை, அறியவே இல்லை. அவர் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாரையும் அழைத்து கொண்டு இயேசு எங்கே கடந்து போனார், எருசலேமுக்கு கடந்து போனார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தமக்கு இவ்விதமான காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருப்போமானால் நாம் அந்த இடத்துக்கே என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். ஓ அங்கே போனால் பிரச்சனை, நான் போக மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கிறவர்களாய் காணப்படும். உதாரணமாய் உங்களுடைய நம்முடைய வேதத்திலே நான் வாசிக்கிற வேளையில அங்கே எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே யுத்தம் நடைபெறுகிறத பார்க்கிறோம். அப்பொழுது தீர்க்கதரிசியாய் எலிசா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி சொல்கிறார், நீர் அந்த இடத்திற்கு போக வேண்டாம், அங்கே சத்துருக்கள் உம்மோடு எதிர்த்து வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி இந்த காரியம் அறியும்படிக்கு ராஜா ஆள் அனுப்பும் போது அங்கே அப்படியே இருக்கிறதை அவன் கண்டுகொண்டான். இதனாலே அவனுக்கு எதிராளியாய் வந்த ராஜாக்கள் என்ன செய்தார்கள், குழம்பி போனார்கள். அப்போ செய்த காரியம் இது எப்படி தெரியும் என்று எதிராளி மற்றவர்களோடு கூட என்ன செய்கிறான், பேசுகிறான். நான் பள்ளி அறைக்குள்ளே பேசுகிறது இவருக்கு எப்படி தெரியும்,
அப்பொழுதுதான் அவனுக்கு அவனுடைய ராஜாவுடைய பிரதானி சொல்லுகிறான், நீ உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிறதும் ராஜாவுக்கு என்ன செய்யும், தீர்க்கதரிசிக்கு தெரியும். காரணம் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவனுக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த காலை நேரத்தில் ஒன்று சொல்லுகிறேன், மறைவான காரியம் ஒன்றும் இல்லை தீர்க்கதரிசி சொல்கிறான். ஆகையால் அவன் அங்கே போகாதபடிக்கு தன்னை என்ன செய்தான், காத்து கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் அவர் என்ன செய்தார், எருசலேமுக்கு போகிறவராய் காணப்பட்டார். காரணம் என்ன, தம்மை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர். அதற்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை. தம்மை குறித்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ தீர்க்க தரிசிகளால், அதெல்லாம் நிறைவேற வேண்டும்படிக்கு அவர் தைரியமாய் எருசலேமுக்கு சீஷர்களோடு கூட புறப்பட்டு போகிறத நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிற காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் 30 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை என்ன செய்யுங்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்பொழுது எருசலேமுக்குள்ளே போக வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வாகனம் தேவையாய் காணப்பட்டது. என்றால் தம்மை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை என்ன செய்ய வேண்டுமே, நிறைவேற வேண்டுமே. கருத்துள்ளவராய் காணப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எது தம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அதிகமாய் செய்கிற தேவனாய் அவர் காணப்பட்டார். அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன, இங்கே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்க என்ன செய்வீர்கள், காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் அவிழ்க்கும் போது யாராயிலும் உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். அப்பொழுது அவன் என்ன செய்வான், விட்டு விடுவான். சீஷர்கள் போனார்கள், அங்கே கட்டியிருக்கிற கழுதையை கண்டார்கள், அதை அவிழ்க்கும் போது கேட்கப்பட்டது கேள்வி பதில் சொன்னார்கள், அந்த மனுஷன் அனுப்பிவிட்டான். கழுதையை கொண்டு வருகிறார்கள், அதன் மேல் வஸ்திரத்தை விரித்து இயேசு அதன் மேல் என்ன செய்தார்கள், உட்கார வைத்து எருசலேமுக்கு நேராய் பவனி பெறுகிறவர்களாய் காணப்படுகிறார். நல்ல கவனிப்போ, ஒரு வெற்றியின் பவனி என்றுதான் சொல்ல வேண்டும். மரணத்தை சந்திப்பதற்குரிய ஒரு தைரியத்தோடு கூட ஒரு வெற்றி வீரனாக எருசலேமுக்குள்ளே பவனி கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். எதை குறித்தும் அவருக்கு பயம் இல்லை. ஏன்னு சொன்னால், தேவன் தன்னை குறித்து சொன்னவைகள் நிறைவேற வேண்டுமே, அந்த ஒரே ஒரு லக்கு. அருமையானவர்களே, கழுதையின் மேல் ஏறி கடந்து போகிற வழியில ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை வெட்டி அங்கே பரப்பினார்கள். இயேசு எருசலேமுக்கு நேராக என்ன செய்கிறார், போய்கொண்டே இருக்கிறத நான் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படி போகிற வழியில நான் வசனத்தில் நான் ஒன்றை அறிய வேண்டும், யோவானின் சுவிசேஷம் 12 16 வசனத்தை நான் வாசிப்போம். இதுவேளை அவர்கள் அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, என்ன செய்யவில்லை, துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். எப்போது, அவர் மகிமை அடைந்த பின்பு, உயிரோடு எழுந்த பிறகு, அப்பதான் இவளுக்கு என்ன வந்தது,
இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனம் அன்றைக்கு நிறைவேறிற்று. அந்த வசனத்தை சற்று வாசிப்போம். ஆனால் அங்கே பார்ப்போம், 12வது வசனத்தில் வாசியுங்கள். எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்து திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலிகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டு ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுவர்களாய் காணப்பட்டார். ஆர்ப்பரித்தார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். வாரவாரம் அங்கே உண்டாயிற்று. எப்படி எழுதியிருக்கிறபடி என்று வாசிக்கிறோம். ஆகையால் எழுதப்பட்ட காரியம் இங்கே சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திற்குள்ளே வருவோமானால் 9வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்ன செய்கிறார், ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அவர் கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்ன செய்கிறாரா, ஏறி வருகிறார் என்று சகரியா சொன்ன வார்த்தை இன்றைக்கு அச்சர பிரகாரமாய் என்ன செய்தது, நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது யூதர்களும் மற்றவர்களும் இவர்களை அடங்கும்படிக்கு சொல்லும், இவர்களை மௌனமாக இருக்கும்படிக்கு சொல்லும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொன்னார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வழியிலே எருசலேமுக்கு பவனி வந்தவர் சாதாரணமானவர் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு ரட்சிக்கிறவராய், தாழ்மை உள்ளவராய் அவர் காணப்பட்டாலும், அவர் மெய்யாகவே யாராயிருக்கிறார், ராஜாவாய் காணப்படுகிறவர். ஏரோது அரண்மனைக்கு நேராய் கடந்து போன அந்த சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து போனவர்கள் விசாரிக்கிற வேளையிலே ராஜாவை விதமாய் விசாரித்தார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி அவருடைய சிலுவையின் மேலே அறைந்து வைக்கிறவனாய் காணப்பட்டான். இவர் யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தார். உண்மையாகவே இந்த தேசத்தை அரசாள போகிற ராஜாவாகிய கர்த்தர் சீக்கிரமா இந்த உலகத்தில் ஒரு சமாதான ஆட்சி உண்டாகும்படிக்கு அவர் ராஜாதி ராஜாவாய் வந்து இந்த தேசத்தில் அமரப்போகிறவர். அன்றைக்கு வெற்றி பவனியாக எருசலேமுக்கு நேராய் கடந்து போகிறவராய் காணப்பட்டார். அருமையானவளே, கழுதையின் மேல் ஏறி வருவார் என்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் என்ன செய்தது, அன்றைக்கு நிறைவேறிற்று. தீர்க்க தரிசனங்கள் ஒரு காலம் மனுஷருடைய திட்டத்தின்படி அல்லது தீர்மானத்தின்படி எழுதப்பட்டவைகள் அல்ல. அவைகள் எல்லாம் தேவ மனுஷரால், தேவ ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இல்ல, அநேக தீர்க்கதரிசிகள்
இந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதியிருக்கிறார். அவர்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேறிட்டு இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்களும் உண்டு. அவர் நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்லது தீர்க்க தரிசனங்கள் எவைகளானாலும் அவைகளெல்லாம் உண்மை உள்ளவைகளாய் காணப்படுகிறது. மனுஷருடைய கண்களுக்கு அவைகள் மறைவாய் இருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு காலா காலங்களிலே அவைகளை வெளிப்படுத்தி தருகிறவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நான் வாசிக்கிற வேளையில் அநேக காரியங்கள் மறைபொருளாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்த மனுஷர்களை கொண்டு அவர்களை வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். புறஜாதி யாருக்கு தெரியவில்லை. எந்த ஒரு வேதத்திலேயும் உலகம் தோற்றத்தையோ அல்லது உலகத்தின் முடிவையோ குறித்து எழுதப்படவில்லை. ஆனால் நீங்களும் நானும் வைத்திருக்கிற வேதாகமம் உலகத்தினுடைய தோற்றத்தை குறித்தும் உலகத்தினுடைய முடிவை குறித்தும் திட்டவட்டமாக என்ன செய்திருக்கிறது? எழுதி வைத்திருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு மேன்மையுள்ள ஒரு புஸ்தகம் நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் காணப்படுகிறோம். இந்த காலையிலே அந்த வெற்றி பவனி தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி நான் அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். அடுத்து அவர் செய்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 41 வசனத்தை வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு என்ன செய்தார்? அழுதார். இயேசு கண்ணீர் சிந்தின அனுபவங்கள் அநேகம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இயேசு லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு அவர் என்ன செய்தாராம்? கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்திலே அவர் கண்ணீர் சிந்தி என்ன செய்கிறவராயிருந்தார்? ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அங்கே வசனத்தில் நாம் வாசிப்போமானால் 5:7 வசனத்திலிருந்து வாசிப்போ. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்றி ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்தில் 12-11 சீஷரோடு கூட புறப்பட்டு போனவர் அங்கே 3 மாத்திரம் தனியாக அழைத்து கொண்டு மற்றவர்களை வெளியே நிறுத்திவிட்டு அவர்களோடு கூட தோட்டத்துக்குள்ள பிரவேசித்து அவர்களையும் ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து இன்னும் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படிக்கு செய்யும் ஆண்டவரே, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு என்ன செய்ய கடவது ஆக கடவது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் மிகவும் கண்ணீரோடு கூட ஜெபித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு தூதன் இறங்கி வந்து வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். அவர் இப்படி ஜெபித்தபடியினாலே அவருக்கு தேவையான பலத்தை அந்த தூதன் மூலமாய் பெற்றுக்கொண்டார். இந்த காலை வழியிலே உண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு
நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் சிந்துகிறவராய் காணப்பட்டார். காரணம் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அருமையாளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரா அல்லது கண்ணீர் சிந்துவாரா என்று சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை குறித்த தீர்மானம் அவருக்கு தெரியும். நம்மை விலையேற பெற்றவருடைய இரத்தத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறாரே. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை கண்டு, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை பார்த்து ஆண்டவர் மனமகிழ்ச்சி அடைவாரா அல்லது கண்ணீர் சிந்துவாரா என்பது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய காரியம். என்றால் இன்னைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தை விட்டு விலகி போகிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும். இன்னும் சத்தியத்தை அறிந்து துணிகரமாய் பாவம் செய்கிற மனுஷர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் இராதபடிக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனோடு ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியத்தோடு ஜீவிக்க கர்த்தர் விருப்பம் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார் என்பதை ஒரு காலம் மறந்து போக வேண்டாம். நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறவராய் காணப்பட்டார். ஒருவேளை அவரோடு காணப்பட்ட எல்லாரும் அதை பார்த்து அவர்களும் கண்ணீர் சிந்திருக்க வேண்டும். என்றால் அவர் அழுகிறது நிமித்தம் மற்றவர்களும் என்ன செய்கிறார்கள், அழுதார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். லாசருவின் கல்லறைக்கு முன்பதாய் நின்று கொண்டு அவர் அழுத போது மற்றவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவர் இவன் மேல் எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் அழுதார்கள். ஏன் இவர் அழுகிறார் என்று பார்த்தவர்களும் என்ன செய்திருப்பார்கள், காரணம் அறியாமல் அழுதிருப்பார்கள். அவருடைய காரணம் என்ன? வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 42 வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 44 வரைக்கும். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு என்ன செய்யும் வரும் என்றார். அவர் கண்ணீர் சிந்த காரணம் என்னவென்று சொன்னால், எருசலேம் நகரத்திற்கு சம்பவிக்க போகிற காரியத்தை அறிந்திருந்தவர் அதை நினைத்து என்ன செய்கிறார், அழுகிறவராய் காணப்பட்டார். இப்பொழுது பட்டணத்திற்கு அல்லது நகரத்திற்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன செய்தி? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் எப்படி இருக்கும், நலமாய். எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம். ஆனால் இப்பொழுதோ அதற்குள்ளே சமாதானம் இல்லை. ஆயினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் எப்படி இருக்கும், நலமாயிருக்குமே. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர்களுக்கு காரணம் ஒன்று உண்டு. நாம் எப்படியாயிலும் அவருடைய பிள்ளைகளாய் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். திரும்ப நாம் சீர்பட வேண்டும். திரும்ப அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். திரும்ப அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். திரும்ப அவரோடு கூட கைகோர்த்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் சிலருக்கு அவரோடு நடப்பது என்பது கடினமான ஒரு காரியமாய் தோன்றுகிறது.
ஆகையால் தான் அநேகர் அவரை விட்டு விட்டு தூரமாய் விலகி போனார். தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதாஸ் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை விட்டு தூரமாய் போன எத்தனை பேரை நாம் பார்க்க முடியும்? எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிப்போமானால் நலமாயிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிப்போமா? ஆறாவது வசனத்தை வாசியுங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? வசனம் சொல்லுகிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி மாயையான காரியத்தை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இன்றைக்கு மனுஷன் மாயையை நோக்கி ஓடுகிறான், நிஜத்தை நீ மறந்து விடுகிறான். அருமையானே, மாயை மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் நிஜமாக இயேசுவை நாம் பின்பற்றினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டே. இவ்வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த நாளிலாயிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? கர்த்தருடைய வசனத்தினை நான் வாசிக்கிற வேளையிலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிப்போம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே நான் உனக்கு என்ன செய்தேன், உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், இன்றைக்கு தான் ரட்சிப்பின் நாளாயிருக்கிறது. இதுதான் அனுக்கிரகத்தின் காலம், ஆசீர்வாதத்துடைய காலம் இதுதான், ரட்சிக்கப்பட வேண்டிய வேலை இதுதான். இயேசு உமையை சொல்லும் போது சொன்னார், ஒரு தோட்டக்காரன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்தார். 3 வருஷ காலமாய் தோட்டத்துடைய ஜமான் அந்த மரத்தை பார்த்தான், அதுக்கு கனி கொடுக்கவே இல்லை. அப்பொழுது தோட்டக்காரனை பார்த்து எஜமான் சொன்னார், இது வீணாய் ஏறிங்க இருக்கிறது, இது கனி கொடுக்கவில்லை, இதை வெட்டி என்ன செய்யும், எரிந்து போடும் என்று சொன்னார். அப்பொழுது தோட்டக்காரன் சொன்னார், ஐயா, இன்னும் 1 வருஷம் கூட இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் சுத்தம் பண்ணி கொத்தி எரு போட்டு இதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன், கனி கொடுத்தால் பார்க்கலாம், கனி கொடுக்காதிருந்தால் இதை வெட்டி போடலாம் ஐயா என்று சொல்லுகிறார். தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் காணப்படட்டும், நான் இதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன், இதற்கு எரு போடுகிறேன், எல்லா நன்மைகளையும் தருகிறேன், இந்த வருஷம் கனி கொடுத்தால் பார்க்கலாம் என்று சொன்ன. ஏன் என்று சொன்னால் இது ரட்சிப்பின் நாட்களாய் காணப்படுகிறது. இயேசு சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார், எரிகோவிலே பிரவேசித்த போது வழியருகே இருந்த ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஒரு மனுஷன் ஏறி உட்கார்ந்து வருகிற இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பி அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இயேசு வந்து நின்று மேலே பார்த்து, சகைவேணி கீழே இறங்கி வா,
நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். போகும்போது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாம் இந்த 2018 இந்த மார்ச் மாதம் 25 கர்த்தருடைய பிள்ளையே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிற நாளாய் காணப்படட்டும். ரட்சகராய் இயேசு கிறிஸ்து உன் வீட்டிலே பிரவேசிக்கிற நாளாய் காணப்பட்டும். அவர் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பாரனால் உன் வீட்டினுடைய தரித்திரம் மாறும், உடைய வறுமைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உனக்கு உண்டாயிருக்கிற சகல போராட்டங்களும் நீங்கி போகிறதாயிருக்கும். சகையவரை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறான் சந்தோஷத்தோடு, வாருமையா என்று சொல்லி. இந்த நாளிலே ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு இயேசுவை அழைப்போமா, வாரும் என் உள்ளத்திலே என்று சொல்லி. ஆனால் எருசலேமோ அந்த நாளை என்ன செய்தது? மறந்து போயிற்று. கிடைத்த சந்தர்ப்பத்தை என்ன செய்தான்? துளைத்து விட்டான். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? மறைவாய் போயிற்று. நீ அதை குறித்து சிந்திக்கவில்லை. உன் ரட்சணிய காலத்தை நீ சிந்தியாமற் போனாய். உனக்கு கிடைத்த கிரேஸ் பீரியட, கிருபையாய் கொடுத்த நாட்களை விட்டு விட்டாயே. ஆகையால் என்ன சம்பவிக்க போகிறது? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ என்ன செய்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? சத்துருக்கள் சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை என்ன செய்து நெருக்கி உன்னையும் முன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் என்ன செய்யும்? முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுகிற நாட்கள் வரும். எருசலேமே, இயேசு கண்ணீர் சிந்தனைக்கு காரணம் தன் கண்களுக்கு முன்பதாக அவைகள் சம்பவிக்கிறதை அவர் பார்க்கிறவராய் காணப்பட்டார். அதற்காகவே கண்ணீர் சிந்துகிறவராய் காணப்பட்டாரே. ஆகையால் தான் இந்த காலைவேளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ரட்சிப்பின் நாளாய் காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு கிருபையின் நாள். இந்த நாளிலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடியாராய் மாறுவோமானால் எருசலேமுக்கு சம்பவித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவியாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட ஏது உண்டு என்று சொல்லி இந்த காலை வழியில் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த காரியம் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதே லூக்கா 19:45-46 வசனங்களை நான் வாசிப்போமானால், பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் புறவே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை என்ன செய்தீர்கள்? கல்லர் குகை ஆக்கினீர்கள். நல்லா கவனிப்போ, எருசலேமுக்குள்ளே பிரவேசித்து விட்டார். இப்பொழுது அவர் கடந்து போன இடம் எங்கே? எருசலேமின் தேவாலயத்திற்குள்ளே போனார். நன்றாய் கவனிப்போ, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. எப்பொழுதும் அவர் ஜெப ஆலயத்திற்கு என்ன செய்கிறவர்? கடந்து போகிறவர். தேவாலயத்திற்கு கடந்து போகிற வழக்கம் அவருக்குள்ளே காணப்பட்டது. எப்பொழுதிருந்து? வசனத்திலே நான் வாசிப்போமானால், அவருடைய பழக்க வழக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வசனத்தை நான் வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:41 வாசிப்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில்
எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அந்த பண்டிகையின் முறைமையின்படியே எருசலேமுக்கு என்ன செய்தார்? நல்ல கவனிக்க வேண்டும். நாம் எந்த காரியத்தில் தவறி இருக்கிறோம் என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இயேசு முந்தின வசனத்தில் வாசிப்போமானால், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்திருந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இப்போ இவர்கள் ஒவ்வொரு வருஷமும் எருசலேமிலே கொண்டாடப்படுகிற பஸ்கா பண்டிகைக்கு போவது வழக்கமாயிருந்தது. இயேசு 12 வயதாயிருந்த போது அவரை பண்டிகைக்கு என்ன செய்தார்கள்? அழைத்து கொண்டு போகிறார்கள். அவருடைய வழக்கம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் போவது. இதை வைத்துத்தானோ என்னவோ ஒரு சிலர் பண்டிகைக்கு மாத்திரம் வருகிறார்கள். கிறிஸ்மஸா அன்னைக்கு பார்ப்போமே ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும். மற்றவர்கள் எல்லாரும் புறப்படுகிறதுக்கு முன்னே இந்த பண்டிகை கிறிஸ்தவன் நேரமாய் புறப்பட்டு விடுவார். ஈஸ்டர் வந்ததா ஒரு பெரிய ஜனத்திரளே ஆலயத்தை நிரப்புகிறது. குட் ஃப்ரைடேயா அன்றைக்கு ஆலயத்தை நிரம்புகிறது. புது வருஷமா அன்றைக்கு ஆலயம் நிரம்புகிறது. காரணம் என்ன? பண்டிகையை ஆசரிக்கிற கிறிஸ்தவர்கள். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இயேசு பண்டிகைக்கு போனார். ஒரு யூதனுடைய வழக்கம் எருசலேமிலே நடக்கிற பண்டிகைக்கு வருஷந்தோறும் அவன் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும் என்பது சட்டம். மாத்திரமல்ல, அப்படி எருசலேமுக்கு போகாத பட்சத்தில் அவன் இருக்கிற இடத்திலே ஒரு ஜப ஆலயம் இருக்கும், சிற்றாலயம். அந்த ஆலயத்திற்கு அவன் எப்போதும் என்ன செய்வான்? வழக்கமாய் போவான். நான் அதற்குள்ளேயும் வருகிறேன். இயேசு 12 வயதாயிருந்த போது எருசலேமுக்கு தன் பெற்றோரோடு கூட பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு கடந்து போனார். கடந்து போனவர், வசனத்தை நன்றாய் கவனியுங்கள், பிரயாண கூட்டத்திலே அவர் இருக்கிறார் என்று இவர்கள் நினைத்து இயேசுவை விட்டுவிட்டே என்ன செய்தார்கள்? வந்து விட்டார்கள். அப்ப எவ்வளவு கேர்லெஸ் என்று சொல்லி நன்றாய் அறிய வேண்டும். இன்னைக்கு அநேகர் இந்த அம்மாவை தான் கும்பிடுறாங்க. இயேசு பேர் என்ன இல்லை, ஒரு கரிசனை இல்லை, தான் பெற்ற பிள்ளையின் மேல் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவன் தேடின போது கண்டடையவில்லை. திரும்ப எருசலேமுக்கு வந்தபோது அவர் எங்கே உட்கார்ந்திருந்தார்? தேவ ஆலயத்தில். போதகர்கள் நடுவிலே என்ன செய்தார்? உட்கார்ந்து அவர்களை பார்த்து என்ன செய்யவும் வினவும், அவர்களுக்கு பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவவும் என்ன செய்தார்கள்? கேள்வி கேட்டார், கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் பேசுகிறதை கேட்டார். உடனே மரியாள் சொன்னார், எங்களை இவ்வளவு வருத்தப்படுத்திட்டியாப்பா. அதுக்குதான் அந்த இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அங்கே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிப்போம். 49 வசனம், அதற்கு அவர்கள், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது, ஐ எம் இன் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. என் பிதாவினுடைய பிஸ்னஸை நான் என்ன செய்கிறேன்? கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ எவ்வளவு கருத்தாக இருந்தால் தம்முடைய பிதாவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. இந்த காலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, அந்த இயேசு கிறிஸ்து தான். 4 வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 வசனத்தை நான் வாசிப்போமா? வளர்ந்த ஊராகிய வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து
நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திற்கு என்ன செய்தார்? பிரவேசித்து. பண்டிகைக்கு மட்டும் போனவர் அல்ல, நல்ல கவனிங்க, ஓய்வு நாளில் எங்கே போனார்? ஜெப ஆலயத்திற்கு. சாப்பல் சினகாக் என்று சொல்வார்கள், சிற்றாலயம். வருஷத்திற்கு ஒரு தடவை எருசலேமின் ஆலயத்திற்கு போவார்கள். ஆனால் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் எங்கே போவார்கள்? அவரவர் ஊரில் இருக்கிற அங்கே ஜெப ஆலயத்திற்கு போகிறவர்களாய் காணப்படுவார்கள். போய் தம்முடைய வழக்கத்தின்படியே அவர் என்ன செய்தார்? எழுந்து நிற்கிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் அவர் வாசிக்க என்ன செய்தார்? எழுந்து நின்றார். அவர் ஜெபாலயத்திற்கு போகும் போதெல்லாம் அவர் எதை வாசித்திருக்கிறார்? வேதத்தை வாசித்திருக்கிறார். என்றால் ஜெபாலயத்திலே தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம் காணப்படும் சுருள்களாய். ஜெபாலய தலைவன் அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறவனாய் இருப்பான், அதை வாசிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு வேத தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற வழக்கம் நமக்கு தேவை. அதோடு கூட வழக்கம் என்ன தேவை? வேத புஸ்தகத்தை வாசிக்கிற பழக்கம் நமக்கு தேவை. இந்த ரெண்டு இல்லைன்னா கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனமே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். எதற்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. சங்கீதம் 122 நான் வாசிக்கிற வழியில கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? சங்கீதம் 122:4 வாசிங்க. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக, முதல் வசனத்தை வாசுங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தது. தாவீதுக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாய் இருந்தது. 4 அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எதற்கு போகிறார்கள்? யார் பட்டு சேலை கட்டிட்டு வந்திருக்கா? யார் நிறைய நகை போட்டு வந்திருக்கா? யார் எப்படி இருக்கிறாங்க? அதை பார்க்கிறதற்கு அல்ல. எதற்கு போகிறார்கள்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருக்கு நன்மை செய்தார் ஐயா. இந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் எனக்கு வந்த எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையா? எங்க வீட்டில் சொல்ல போனால் இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் 2 மிகுந்த தகப்பனும் பிள்ளையும் பயங்கரமான காய்ச்சலில் படுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு காலை வழியில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து ஸ்தோத்தரிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். ஏன் சொல்லுகிறேன்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போதுதான் நமக்கு விடுதலை. கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவர்? விடுதலையாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பக்தராகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்ட போது அவன் அங்கே கர்த்தருடைய நாளில் என்னானான்? ஆவிக்குள்ளானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சாக்கியம், கர்த்தரை ஆவிக்குள்ளாக்குறவராய் காணப்படுகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அங்கே ஜெபாலயத்திற்கு ஸ்தோத்தரிப்பதற்கு போவார்கள். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசையா தீர்க்கதரிசி 56 வாசிக்கும் போது அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜெப வீட்டிற்கு நான் அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஜெப ஆலயத்திற்குள்ளே நீ வரும்போது உன் வாழ்க்கை என்ன செய்யும்? மகிழ்ச்சி அடையும். கர்த்தர் மகிழ பண்ணுகிறவராயிருக்கிறார். துக்கத்தை மாற்றி, சஞ்சலத்தை நீக்கி, உடைய எல்லா நிந்தை அவமானங்களை மாற்றி அவர் உன்னை என்ன செய்ய பண்ணுகிறவர்? மகிழ பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இயேசு இப்பொழுது ஜெபாலயத்திற்கு போகிறார்.
ஜெபாலயத்திற்கு போனபோது அவர் கண்ட காட்சி, அங்கே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அங்கே நிறைந்து காணப்பட்டார்கள். என்னத்தை விற்றார்கள்? புறாக்களை விற்றார்கள், ஆடு மாடுகளை விற்றார்கள். அங்கே எக்ஸ்சேஞ்ச், ஆலயத்திற்கு பணம் செலுத்த வேண்டும். தாங்கள் கொண்டு வந்திருக்கிற பணத்தை அங்கே கொடுத்து ஆலயத்திற்குள்ளே கொடுக்க வேண்டிய பணத்தை அவர்கள் மாற்றுகிறவர்கள் ஆயிருப்பார்கள். அதுதான் கொள்ளுகிறது. அதையும் அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்பட்டார். இயேசு அதை பார்த்து சொன்ன வார்த்தை, என் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் என்னவாய் மாற்றியிருக்கிறீர்கள்? கல்லர் குகையாய் மாற்றிவிட்டீர்கள். நீ யோவானின் சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே முதல் முறையாய் தேவாலயத்திற்கு போகும்போது அவர் வைராக்கியம் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் அவரை பட்சித்த மணியினாலே கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரையும் அந்த இடத்திலிருந்து என்ன செய்தார்? துரத்தி விட்டு சொன்னார், என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதிருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் துரத்துகிறவராய் காணப்பட்டார். சுத்திகரிப்பை ஏற்படுத்தினார். ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆலயம் வியாபார ஸ்தலம் அல்ல, ஆலயம் கல்லர் குகை அல்ல. இன்னைக்கு ஆலயத்தில் எல்லா பிசினஸும் நடக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய ஜீவிதத்தில் ஒருவேளை கட்டடமாய் ஆலயத்தை பார்க்கிறோம், நம்முடைய சரீரமாய் ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தர் பிரியப்படாத காரியங்கள் நம்முடைய சரீரமாய் ஆலயத்திலே வந்து தங்கி இருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். You are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறீர்கள். நமக்குள்ளே கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமே இல்லை. நன்றாய் உறக்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரா? தங்கி இருக்கிறார். வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்தை நான் வாசிப்போம். ஆனால் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். யார் இருக்கிறா? இயேசுவானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் தங்கி இருக்கிறாரா? மகிமையின் நம்பிக்கையாய். நமக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. அந்த நம்பிக்கை இந்த பூலோகத்திற்குரியது அல்ல. பூலோகத்தினுடைய மேன்மையெல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் அழியாத மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்திலே 2 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே செய்வேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஐயா, உலகத்தில் பாடுகள் உண்டு, உலகத்தில் சஞ்சலங்கள் உண்டு, ஆனால் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய மீட்பராய் இயேசு சீக்கிரமாய் வெளிப்படுகிறத
நாம் எதிர்பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? மறுரூபப்படுத்த போகிறார். கர்த்தருடைய ஜனமே, அந்த மகிமையான ஒரு அனுபவம் நமக்காய் காத்திருக்கிறது. அந்த மகிமையின் கிரீடத்தை நமக்கு சூட்டும்படிக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்முடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறதா? சரீரமாய் ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறவர்களா இருக்கிறோமா? அதே ஒன்று கொரிந்தியர் 6:19-20 வசனங்களை வாசிக்கிற வழியிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? இது யாருடைய ஆலயமா இருக்கிறது? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியாளர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார் ஐயா. அன்றைக்கு தீர்க்கதரிசியா எலிசாவுக்கு அந்த ஸ்திரீயானவள் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினாலே மேல் வீட்டை நம்மிடத்தில் அடிக்கடியாய் வந்து போகிற இந்த மனுஷன் தேவனுடைய பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவர் வந்து என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீட்டில் தங்க வேண்டும். போகும்போது வரும்போதெல்லாம் தங்க வேண்டும். அப்படி அல்ல, இவர் எப்போது நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? தங்கி இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறோம் ஆண்டவராகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள நிரந்தரமாய் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன். அவர் என்னை விட்டு போக கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு வெளியே போய்விட்டார். வசனத்துல வாசிக்கிறோம், பொல்லாத ஆவி அவனுக்குள்ள பிரவேசித்து அவன் என்ன செய்தது? கலங்க பண்ணிற்று. அப்படி அல்ல, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே எப்போதும் தங்கியிருக்கும்படியாய் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உள்ளே பிரவேசித்தவர் ஆலயத்தை முழுவதும் சுத்திகரிக்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் வருவாரனால் நம் அவரை சந்திக்க எத்தனை பேர் நம்மில ஆயத்தம் ஆயிருக்கிறோம். இந்த மத்தியான வேளையில அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? இல்ல, ஆண்டவரே என்னிடத்துல ஆயத்தம் இல்லை. ஒரு அம்மா சொன்னாங்க, அவரிடத்துல சொன்னோம் கர்த்தருடைய பந்தி எடுக்க வேண்டும் என்று சொல்லி. அவருக்கு சொன்னாங்க, ஐயா 3 நாள் உபவாசம் இருந்தா தான் நான் பந்தி எடுப்பேன். அப்ப கர்த்தர் வந்துட்டாருனா என்ன செய்வீங்க? அதுக்கு பதில் இல்லை. பந்தி எடுக்கிறதுக்கு 3 நாள் உபவாசம் எதற்கு? ஐயா நான் என்னை பரிசுத்தப்படுத்தினேன். அப்ப நீங்க பரிசுத்தம் இல்லையான்னு கேட்டேன். இன்னைக்கு அநேகர் சில காரியங்கள் மேல பற்றுதல் வைத்திருக்கிறார். இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். எப்போதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அருமையானே, பரிசுத்தவான்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியம். கர்த்தர் வருவாரனால் நாம் எதிர்கொண்டு அழைக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. அடுத்த அவர் காரியம் என்னத்தை செய்தார் என்றால், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
வாசிப்போமா? 47வது வசனத்தை வாசிப்போம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதிக்கிறவராய் காணப்பட்டார். அருமையான தேவஜனமே, தேவனுடைய சபைக்கு வருவது எதற்கு என்று சொன்னால், அவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடையவும் அவர் எப்படி இருக்கிறார்? சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவு. இயேசு சொல்லும் போது சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய வசனமே என்ன செய்கிறது? சத்தியமாயிருக்கிறது. இயேசு சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசுவே சத்தியம். சத்தியவானாய் எவனும் அவருடைய சத்தத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறான். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் விரும்புகிறோமா? அவர் போதிக்கும் போது அவருடைய உபதேசத்தை கேட்க நமக்கு விருப்பம் உண்டா? அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு கடைசியாய் தம்முடைய சீஷர்களை பார்த்து விதமாய் சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் மிக முக்கியமான ஒரு காரியம். நவசரத்தை வாசிப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிப்போம். 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 60வது வசனம், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், பாருங்கள் இந்த உபதேசம், கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா? கடினமானது. அப்படியா எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய கற்பனை. வசனத்தை நான் வாசிப்போமா? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இது கடினமான உபதேசம். ஆகிய அநேகர் அவரை விட்டு போய்விட்டார்கள். யார் இதை கேட்பாள் என்று இயேசு சீஷரை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஐயா, இந்த வசனம் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தைகள். இது பாரமானது அல்ல. இந்த வசனம் என்ன செய்யும்? வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே என்ன செய்திருக்கிறீர்கள்? எதினாலே சுத்தமாகிறோம்? உபதேசத்தினாலே சுத்தமாகிறோம். இயேசு கண்ணீர் எல்லாம் துடைப்பார், இயேசு உன்னை விசாரிப்பார் என்று இதை மட்டும் சொல்லுகிறது அல்ல. கர்த்தருடைய உபதேசம் மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஒருவேளை அதை கை கொள்கிறது அநேகருக்கு கடினமாய் தோன்றினாலும், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு இந்த வழியாய்த்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்?
போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகையால் அவருடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாதவர்கள் ஓடி போனார்கள், கேட்க மனதில் காணப்பட்டார்கள். கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21:14 வாசிப்போம். மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை அவர் என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்தார்கள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவளிடத்தில் வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். இயேசு சுத்திகரித்தது மட்டுமல்ல, தேவாலயத்திலே உபதேசம் பண்ணினது மட்டுமல்ல, அந்த தேவாலயத்தில் வந்த குருடரையும் சப்பாணிகளையும் அவர் என்ன செய்தார்? சுத்தமாக்கினார். அவருடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராகவே காணப்படுகிறார். ஆகையால் அன்றைக்கு எருசலேமுக்கு வந்த பவனி, வெற்றி பவனி, ஒரு பெரிய வெற்றிகரமான ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தது. நாம் இந்த நாட்களிலே இதை தியானித்து கொண்டிருக்கிறேன். நாம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் முடிவாய் சொல்லி விரும்புகிறேன், விடைபெற விரும்புகிறேன். நம்முடைய நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தால் நலமாயிருக்கும். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்முடைய ஜீவிதத்தை கட்டி உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு முழுமையாக இடத்தை தருவோம். ஏனென்றால் இப்பொழுதே இரட்சணிய காலம், இப்பொழுதே அனுக்கிரக வருஷமாய் நாளாய் காணப்படுகிறோம். இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். சகையும் அவருடைய மகனாய் பிள்ளையாய் மாற்றப்பட்டது போல நாமும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தோட பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்தல் கூறி முடிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்ப்போம், அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த காலையில் நம்மை கொண்டு வந்தார். அவரை துதிக்கவும் பாடவும் மகிமைப்படுத்தவும் அவரை ஆராதிக்கவும் நமக்கு உதவி செய்தார். ஒரு விலையேற பெற்ற தேவனுடைய மகிமையை நாம் அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த காலையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். இயேசு எருசலேமுக்கு நேராக ஒரு வெற்றி பவனி போகிறவராய் காணப்பட்டார். தமக்குண்டாகிற தமக்கு நேரிட போகிற பாடுகளை குறித்து அவர் பயப்படவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் சீஷருக்கு சொல்லி அதற்கு பின்பு அழைத்து கொண்டு போகிறார். கழுதியின் மேல் ஏறி கடந்து போனவர் தம்மை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு அப்படி செய்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது காரியம், அவர் நகரத்திற்கு சமீபமான போது அதை பார்த்து கண்ணீர் சிந்தினார். காரணம், அந்த பட்டணம் எவ்விதமாய் அழிவுக்குட்பட போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தவர். அதற்கு எச்சரிப்பு கொடுத்து அதற்காய் அழுகிறவராய் காணப்பட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும். அடுத்தபடியாய் அவர் செய்த காரியம், கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார், கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தார். அதற்கு அடுத்தபடியாய் அவர் உபதேசம் பண்ணினார். அதற்கு அடுத்தபடியாய் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த காலைவெளியிலே நம்முடைய நாயகராய் இயேசு இறுதி வரைக்கும் தம்முடைய பிதா அவருக்கு கொடுத்த ஊழியத்தை
உண்மை உத்தமத்தோடு செய்கிறவராய் காணப்பட்டார். நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் வரும் வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்போமா? நம்மை குறித்து சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு நான் உண்மை உத்தமத்தோடு இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுவோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். தேவனே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின இறக்கங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவாகின் நீர் இந்த உலகத்தில் வந்தபோது எருசலேமுக்கு நேராய் பவனி சென்றீர் என்றும், அந்த பவனி ஒரு வெற்றி பவனி என்றும் எல்லாரும் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலையின் வேளையில் நாங்கள் நம்முடைய வார்த்தையில சிந்திக்கும். ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தை நாங்கள் சீர்படுத்தி கொண்டு நாங்கள் பரிசுத்தப்பட வேண்டிய காரியங்களில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இன்னும் அதிகமாக நம்முடைய சத்திய வசனமாகிய உபதேசத்தினாலே நிரப்பப்பட்டு உண்மை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்ட ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணின பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இப்போது நீர் சொல்கிற வசனத்தின் மூலமாய் உண்மை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை தங்கிருட்டையா. என் மனவாளனாகிய ஏசு சீக்கிரமாய் வெளிப்பட போகிற முடினாலே அந்த வெளிப்படுதலுக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்கள் தேசத்தில் நடைபெறுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, சத்துருவின் சகல வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் என்ற நாமத்தினாலே கட்டப்பட்டு கீழ்ப்படுத்தப்படட்டும் என்று சொல்கிறோம். கர்த்தர் ஜெயம் சிறப்பீராக. நம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை வழங்கப்படும். எங்களுடைய தேசத்தில் அவர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்பும்படியாய் சொல்கிறோம். ஊழியர்களையும் விசுவாச குடும்பத்தார்களையும் கர்த்தர் காத்துக்கொள்வீராக. சத்துரு காணாதபடிக்கு துடாதபடிக்கு நம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் பாதுகாவலராயிருக்கட்டும். ஆசீர்வதிக்கட்ட ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.